இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் 2010 ரிலீஸ் ஆன லெஜன்ஸ் ஆஃப் த கார்டியன் தி ஹவுஸ் ஆஃப் காஹூல் அப்படிங்கிற படத்தோட கதை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் படம், ஆனால் நம்ம பார்க்குறப்போ ஒவ்வொரு விஷுவலுமே வந்துன்னா வேறு லெவலில் இருக்கும். அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்க டெக்னாலஜி அந்த மாதிரி. படத்தோட ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு காட்டை காட்டானுங்க, அந்த காட்டில் டைட்டஸ் அந்த சேர்ந்த ஒரு ஆந்த கூட்டம் வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கு. எப்பவும் துருத்துருன்னு விளையாண்டுட்டே இருக்கான் பார்த்தீங்களா. இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ, அவன் பேர் சோரன். இவனுக்கு ஒரு அண்ணன் இருக்குது கிளாடு. அவன் வந்து எப்படின்னா சிறுமூஞ்சிக்காரன், எவ்வளோ பார்த்தாலும் முளைச்சிட்டே இருப்பான் அவன் தம்பியை. இவனோட தங்கச்சி எக்லட்டைன். இவங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒரு மெய்டு மாதிரி இருப்பாங்க. அவங்க பேர் என்ன பார்த்தீங்கன்னா பி. நம்ம சோரன் எப்பவும் துரு துருன்னு எதோ நினச்சி விளையாண்டுட்டே இருக்கிறான். இதை பார்க்குற அவனோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவனை தூங்க வைக்கிறதுக்காக சின்ன வயசில் சொன்ன கதையெல்லாம் உண்மை நம்பிட்டு அந்த கதையில் வர ஹீரோ மாதிரி இவனும் அவனும் நினச்சிட்ருக்கிறான். அது என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆந்த கூட்டத்தில் ஆள்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டியன்ஸ் ஆஃப் காஹூல். அப்படிலாம் கிடையாது, டைட்டஸ்னன் தான் வந்து உயர்ந்த ஜாதி. ஸோ அதெல்லாம் அவங்க தான் ஆளணும் அப்படின்னு சொல்லிட்டு பியூர் ஈகிள்ஸ்னு ஒரு குரூப் வந்து கிளம்புது. ஸோ அவங்கள்ட்டேருந்து இந்த ஆந்த கூட்டத்தை காப்பாற்றினவங்க தான் இந்த கார்டியன்ஸ் ஆஃப் காஹூல். இந்த கதையெல்லாம் புராண கதை தான், ஆனால் இதெல்லாம் உண்மை நினச்சி நம்ம சாரோன் என்ன நினைக்கிறான்னா கார்டியன்ஸ் ஆஃப் காஹூல் மாதிரியே இவனும் வரணும், பெரிய வீரனாக வரணும்னு நினச்சிட்டு இருக்கான். இதை நினைச்சா அவங்க அப்பா அம்மாவுக்கு பயம். இருந்தாலும் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா காலப்போக்கில் இதெல்லாம் சரியாயிரும், ஏன்னா சின்ன பையன் தானே என்ன பெரிய ஆளாக அதெல்லாம் மறந்துடுவான் அப்படின்னு சொல்லி அவனை ஒய்ஃபை சமாதானப்படுத்துகிறான். எப்போதும் போலவே இன்றைக்கும் உங்கள் அப்பா அம்மா வேட்டையாட நைட்டில் கிளம்பிடுறாங்க, ஆனால் நம்ம சாரனுக்கு அவங்க கூட போனதான் ஆசை, கூப்பிட்டு போக மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, கூட்டில் இருக்க ரொம்ப போர் அடிக்குது. அதனால் இவன் அண்ணன் கிளாடை வந்து விளையாட கூப்பிட்றான். கிளாடுக்கு சாரனை பார்த்தாலே பிடிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா கிளாடை விட சாரன் ரொம்ப திறமைசாலன்னு வச்சுங்களேன், அதனால் இவன் மேலே ரொம்ப பொறாமையாக இருப்பான். இவன் அவன் பிடிக்காது, ஸோ அவாய்ட் பண்ணிட்டே இருப்பான். என்ன தான் கிளாடை வந்து அவாய்ட் பண்ணாலும் சாரன் விடுறதா தெரில. ஸோ கிளாடு என்ன யோசிக்கிறான்னு பார்த்திங்கன்னா இவனை எப்படியாவது இவங்க அப்பா அம்மாட்ட கெட்ட பேர் வாங்கிக்கணும், அதனால் இவனை கூட்டிலேருந்து கீழே தள்ளி விட்டா இவனை கண்டிப்பாக திட்டுவாங்க அப்படின்னு நினச்சி அவன் கூட விளையாட போகிறான். ஆனால் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கீழே விழுந்துறானுங்க. ஸோ மேலே எப்படி போகிறோன்னு யோசிச்சுட்டு இருக்கானுங்க. அப்போ பொந்துலேருந்து வந்த ஒரு எலி இவனுங்களை துரத்துது. ஸோ இவன்ட்டேருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி ஓடிட்டு இருக்கானு. அப்போ நம்ம கிளாட் அந்த எலிட்ட மாட்டிக்கிறான். அண்ணனை எப்படி காப்பாற்றணும்னு யோசிக்கிறான் சோரன். அந்த கேப்பில் அங்கே வர ரெண்டு ஆந்த எலியை தூக்கி வாரி போட்டு இவனை ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போகுது. ஸோ காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றிட்டு இவனுக்கு ரெண்டு பேரும் கடத்தி போயிட்டு இருக்குது. இவனுக்கு ரெண்டு பேருக்கு எந்த ஐடியாவும் கிடையாது இவனை எங்கே போயிட்டு இருக்கானு. ஸோ இவனுங்க மட்டும் இல்லை, இவனுங்க மாதிரியே நிறைய ஆந்தைங்களை வந்து கடத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்க யாருக்குமே எங்கே கூப்பிட்டு போகிறாங்க, எது கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. ஸோ நம்ம சோரனுக்கு அந்த கூட்டத்தில் ஒரு ஃப்ரெண்டு கிடைக்குது, அவள் பேர் என்ன கிஃபி. கடத்தின எல்லாத்தையும் கண்ணுக்கிட்ட தூரம் வரைக்கும் எந்த ஊருமே தெரியாத ஒரு மலையில் கொண்டாந்து இறக்கி விட்டுருக்கானுங்க. இந்த இடத்தோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டெயின் அகோலிஸ். எல்லா ஆந்தையும் கூச்சமாக அவங்க அப்பா மட்டும் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சோரனும் கிஃபியும் சேர்ந்து கத்துறாங்க. கூடவே நம்ம கிளாடை தேடுறான். கிளாடு எங்கே இருக்கானே தெரியல. நாங்களாம் வீட்டுக்கு போகணும், எங்களை வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா தேடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிஃபி அங்கே இருக்க சோஜல்கிட்ட சண்டை போடுறா. அப்போ தூரத்தில் ஒரு சத்தம் கேட்குது, யாருன்னு பார்த்தீங்கன்னா நைரான்னு வரா. நைரா தான் இந்த கூட்டத்தோட தலைவி. இவங்க வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பியூர் ஒன்ஸ். வந்தவ இவங்க கேட்குற பதிலுக்கெல்லாம் இனிமேல் உங்களுக்கு அப்பா அம்மாலாம் யாரும் கிடையாது, இந்த ஸ்டெயின் அகோலிஸ் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே, இனி நான் தான் உங்களுக்கு எல்லாம் தலைவி. உங்களோட தலைவரை பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து சோல்ஜராகவோ இல்லை பிக்கராகவோ தேர்ச்சி பெற்றால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் பேசிகிட்டு இருக்கா. அந்த டயத்தில் நம்ம சோரனும் கிஃபியும் அதெல்லாம் முடியாது, உங்களுக்காக நான் பிக்கர்ஸாவோ சோல்ஜர்ஸாவெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது, எங்களை வீட்டுக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து ரொம்ப கடுப்பாகிற நைரா நேராக அவனுக்கு பக்கத்தில் வந்து இவனுக்கு ரெண்டு பேரையும் பிக்கர்ஸில் போடுங்க, ரொம்ப பேசுகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக்கர் செக்ஷனுக்கு அனுப்பிடுறானுங்க. ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் வகைப்படுத்துறது நம்ம ஆளுக்கு பிடிக்கல. ஸோ அதனால தான் சோரன் கிஃபி கூட போகலாம். நம்ம மட்டும் போனால் பார்த்தாது நம்ம அண்ணன் கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாடை கூப்பிட்றான். ஆனால் கிளாடு இதான் டைம்னு சொல்லிட்டு சாரனை கண்டுக்காமல் இருந்தான். இதை பார்த்தோன்னே நைராக புரியுது இவனை ரெண்டு இருக்க ஆகாது அப்படின்னு. சோரனை பிக்கராகவும் கிளாடை சோல்ஜராகவும் நைரா பிரிச்சிட்றான். இங்கே இருக்க பிக்கர்ஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்லர்ஸ்லேருந்து வர கல் மாதிரி இருக்கிற ஒரு மெட்டல் ஃப்ளெக்ஸை தேடி எடுக்கணும், இதுதான் அவங்களோட வேலை. அதுக்கு முன்னாடி சோரனையும் கிஃபியையும் மூன் பிளிங்க் பண்ண கூட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே மூன் பிளிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா நிலாவை பார்க்க வச்சு அவங்களோட சுயநிலை விளக்க வைக்கிறது தான். இதை பற்றி கிஃபி முன்னாடியே தெரியும், அதை வந்து சோரன்ட சொல்கிறான். நம்ம மூன் பிளிங்க் ஆகிட்டோம்னா காலத்துக்கு இங்கேயும் தப்பிக்க முடியாது, அதனால மூன் பிளிங்க் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சோரன்ட சொல்கிறா. சொன்ன மாதிரியே சோரனும் கிஃபியும் மூன் பிளிங்க் ஆகாமல் தப்பிச்சிடுறாங்க. ஆனால் கிரிம்பல் இதை வந்து நோட் பண்ணிடுறான், இவங்க ரெண்டு மூன் பிளிங்க் ஆகலைங்கிறத ஆனால் கண்டுக்காம விட்டுறான். கொஞ்ச நேரத்தில் அங்கே வர ரெண்டு சோல்ஜர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ அடுத்து இவங்க வேலை என்னென்னா பிக்லெட்ஸ் இருக்கிற அந்த மெட்டல் ஃப்ளெக்ஸை எடுக்கிறது தான். ஒரு சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறான்னா பிக்லெட்ஸில் இருக்க மெட்டல் ஃப்ளெக்ஸை எடுத்து சோரன் கையில் கொடுத்து இதை கொண்டு தூரத்தில் இருக்கிற வவால்கிட்ட கொடுக்க சொல்கிறான். இவனு கொண்டு போகிறான். ஆனால் போகிற வழியிலே அந்த மெட்டல் ஃப்ளெக்ஸோட சக்தி வந்து ரொம்ப வந்து அஃபெக்ட் பண்ணிவிட்டு ரொம்ப டயர்டாகிறான். இதனால் இவன் என்ன யோசிக்கிறான்னா, ஸோ இவங்களாம் ஏதோ பெருசாக தப்பு பண்ணுறானுங்க, ஆனால் என்னங்கிறது தெரில, அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிச்சா தான் நம்ம வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சோரன் கிஃப்டிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் கிரிம்பிள் இவங்க பின்னாடி வந்து நின்றான். இதை பார்த்தோன்னே இவங்களாம் ரொம்ப பயந்துறானுங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு வரையும் அகோலியஸோட லைப்ரரி கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போகிற வரல இவனுக்குலாம் ரொம்ப பயம்,
ஏன்னா ஏதாவது கொண்டுருவானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இவனும் இவங்கள மாதிரி இங்கேயும் தப்பிக்க தான் தை பண்ணிட்டு இருக்கிறான். விம்பல் யாரும் பார்த்தீங்கன்னா ஒரு குறுநில மன்னன் வச்சிடலாம். ஸோ இவனோட ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் கொன்றுவேன்னு சொல்லி மிரட்டி இவனை அடிமையாக்கிடுவானுங்க. ஸோ அவங்கள விடுவிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்டியன்ஸ் ஆஃப் காஹுல் தான். ஸோ கார்டியன்ஸ் ஆஃப் த காஹுலில் போகிறதுக்கு ஒரே வழி சி ஆஃப் ஹாலிமர் ரீச் பண்ணாதான் அங்கே போக முடியும் அப்படின்னு சொல்லி சாரன்ட்ட சொல்லிட்டு இருக்கேன். சாரன் வந்து கார்டியன்ஸ் ஆஃப் காஹுல்லாம் உண்மையாலுமே இருக்காங்களா அப்படிங்கிறத கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷமாயிடறான். ஆனால் அதுக்கு முன்னாடி இவங்க பறக்க பழகணும். ஸோ கிரிம்பில் போய் இவங்களுக்கு எப்படி பறக்கிறதுங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்கிறான். அந்த பக்கம் நைரா கிளாடு அப்புறம் மற்ற டைட்டஸ் சார்ந்தவங்களுக்குலாம் வந்துன்னா பயங்கரமாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறா. நம்ம நைரா வர ட்ரைனிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இதில் வின் பண்ணுறது யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாடு தான். ஸோ கிளாடுட நைரா என்ன கேட்குறானா, உங்கள் ரெண்டு பேரில் யார் பெஸ்ட்டு, நீயா அவனா? ஆனால் அதுக்கு நம்ம கிளாடு தடுமாறுறான். இதை பார்த்த உடனே நைரா என்ன சொல்கிறானா, ரெண்டு பேரில் யார் பெஸ்ட்னு போய் பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக லைப்ரரிக்கு வரான். லைப்ரரியில் நம்ம கிரிம்பலுக்கும் நைராக எல்லாம் பயங்கரமாக சண்டை வருது. ஸோ அப்போ சாரனும் கிஃபலும் அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்போ சாரன் கிளாட்டை வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறான். ஆனால் கிளாடு போக மறக்கிறான். ஸோ இதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் நம்ம நைரா கிரிம்பலை கொன்னுடுறா. ஸோ அவன்கிட்ட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கிஃபியும் சாரனும் தப்பிக்கிறாங்க. இதுக்கடுத்த சீனில் நைராவும் கிளாடும் பேசிக்கிறாங்க. நைரா என்ன சொல்கிறானா, உன் தம்பி அவ்வளோ கூப்பிட்டு நீ போகலனா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா ஆல்ரெடி நான் இந்த ஹோம் வீட்டில் தான் இருக்கிறேன், எனக்கு இங்கே இருக்க தான் பிடிச்சிருக்கு, என் தம்பியோட போக பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் இருக்கணும்னா அதுக்கு ஏதாவது கைமாறோ இல்லை காணிக்கையோ பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்காக இருந்துகிட்டு என் தங்கச்சி எக்ரிட்டு என்னை கூட்டி வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறான். ஸோ அங்கேருந்து தப்பிக்கிற சாரனும் கிஃபியும் ரொம்ப தூரம் பறந்து வந்ததில் நம்ம கிஃபி ரொம்ப டயர்டாக இருக்கா. ஆல்ரெடி கிஃபியோட காலில் வந்து அடிபட்டிருக்கனால அவளால் அதுக்கு மேலே பறக்க முடியல. சரி ஓகே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அப்போ தான் யாரை மீட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிக்கரை மீட் பண்ணுறாங்க. டிக்கர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்த சுவாமி முடிச்சவன். அவனால் வந்து ஏதாவது வந்து மிரட்டினா பேசினாலோ பார்த்தாலோ டக்குன்னு போய்ட்டு மண்ணுக்குள்ளே புதஞ்சிருவான். நம்ம சாரனும் அவன்கிட்ட ஹெல்ப் கேட்குறான், டிக்கரும் ஹெல்ப் பண்ண ஒத்துக்கிறான். ஸோ அதனால் இவங்க நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு அவனோட கூட்டு கூட்டுக்கிறான். ஸோ இவங்கெல்லாம் கூட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு கேரக்டர் வருது. அவன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டுவிலெட்டு. பாட்டு பாடுறங்கிற பேரில் ரொம்ப கழுத்து இருக்கக்கூடிய கேரக்டர்னு சொல்லலாம். ஸோ அவன் வந்து நைட்டு டின்னருக்கு வந்து ஒரு பாம்பு எடுத்து வரான். அந்த பாம்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாரனோட மேடு பி. பீயை பார்த்த உடனே சாரன் ரொம்ப சந்தோஷமாயிடறான். அப்புறம் டுவிலெட்லேருந்து அவள்கிட்ட காப்பாற்றி நடந்த விஷயத்தெல்லாம் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்னென்னா சி ஆஃப் ஹாலிமருக்கு போகிறத பற்றி பேசிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம டுவிலெட்டும் டிகரும் சி ஆஃப் ஹாலிமர் போகிறது ரொம்ப கஷ்டம், அங்கே போனால் இது வரைக்கும் போனவங்க யாருமே உயிர் தப்புனதில்லை, ஸோ அதனால் நீங்களும் போகாதீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்குறாங்க. ஆனால் இவங்க யாரும் கேட்குறதா இல்லை. சரி ஓகே ரைட்டு நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு டுவிலெட்டும் டிகரும் அவங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ போகிற வழியில் நம்ம டுவிலெட்டு பாறுபாறு எங்களை ரொம்ப கழுத்து இருக்கிறான். ஸோ இருந்தாலும் வேறு வழி இல்லை, அவங்களும் ட்ராவல் பண்ணி தான் ஆனும். ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறாங்க. ராத்திரி பகலாக பறந்து ஒரு வழியாக சி ஆஃப் ஹாலிமருக்கு வந்து சேர்ந்துடுறானுங்க. அங்கே எக்கினான்னு ஒரு கேரக்டர் மீட் பண்ணுறாங்க. எக்கினா இவங்களை நேர்கோட்டில் தெரியாத நட்சத்திரங்கள் நோக்கி பறக்க சொல்கிறான். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே பறக்கிறது மட்டும் விட்டுறாதீங்க, பறக்க அப்படின்னா தான் நீங்கள் லெசன்ஸ் ஆஃப் கார்டினை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி எக்கினா அவங்கள வழி அனுப்பி வைக்கிறான். சோரன் இவங்கெல்லாம் அங்கேருந்து கிளம்புறவங்க சி ஆஃப் ஹாலிமர் மேலே பறக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த டயத்தில் பயங்கரமாக சூறக்காத்து வீசுது, மழை பெய்யுது. இப்போ நம்ம சோரன் இவங்களாம் பறக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டிக்கரால் சுத்தமாக பறக்க முடியல, அவன் கீழே உள்ள சுச்சுவேஷனில் கீழேயே விழுந்துடுறான். இந்த டயத்தில் சோரன் இதை பார்த்து அவனை காப்பாற்ற போகிறான். அப்போ கடலுக்குலேருந்து ஒரு ஆந்தை நம்ம டிக்கரை காப்பாற்றி தூக்கிட்டு வருது. அது யாரும் பார்த்தீங்கன்னா காஹுல் கிங்டமோட அரசர். ஸோ அவன் வந்து நம்ம சோரனை அவனை ஃபாலோ பண்ண சொல்லிட்டு டிகரை தூக்கிட்டு பறந்து போகிறான். கடைசியாக அவனுங்க ஹவுஸ் ஆஃப் காஹுலுக்கு வந்து சேர்ந்துறானுங்க. இதுக்கப்புறம் நம்ம சாரனும் கார்டியன்ஸும் சேர்ந்து எப்படி பியூர் ஒன்ஸ் எடுத்தாங்க, நம்ம கிளாடை வந்து சாரன் காப்பாற்றிட்டானா, மறுபடியும் சாரன் கிளாடு இவங்களாம் அவங்க ஃபேமிலியோட சேர்ந்தாங்களா, இதெல்லாம் வந்து சொல்கிறது தான் பேலன்ஸ் ஸ்டோரி.